சரி வா, உள்ள போய் பார்ப்போம் என்ன நடக்குது. வாடா மனு, வா வா வா. வாடா வாடா, வாங்க வாங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? முக்கியமான விஷயம் இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வர மாட்டீங்களே, என்ன விஷயம் அது? மாயா வாமா. ஹாய் அங்கிள். ஹாய். ரெடி ஆயிட்டியா? டேய், ஹாஸ்பிட்டல்ல விட்டு காலையிலே என்ன பார்க்க வந்திருக்கியே, என்ன விஷயம் அது? வந்து உன்னை பார்க்கலாம் தாண்டா வந்தேன். ஏண்டா நேற்று நைட் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏண்டா ஃபோனில் அவ்வளோ டென்ஷனாக இருந்த? என்னடா உளர்ற? நான் ஃபோன் பண்ணனா? அதுவும் டென்ஷனாக? என்னடா கனவு ஏதாவது கண்டியா? இல்லை நான் நிறுத்தினதை நீ ஆரம்பிச்சிட்டியா? பேசுறத ஒழுங்காக பேசுகிறா. என்ன ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் நேற்று நைட்டு இவனுக்கு இல்லை, யாருக்குமே ஃபோன் பண்ணலை. இன்ஃபேக்ட் மாயா கையால் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிட்டேன். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத பாலு, மென்டலி இம்பேலன்ஸ் பீப்புளோட சேர்ந்து நீ உன்னோட பேலன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஐ திங்க் ஐ வாஸ் எ லிட்டில் கன்ஃபியூஸ்ட். சாரி, அதை சொல்லு. நீ ஏதோ இவருக்கு ப்ரூஃப் காட்டணும்னு வாசல்ல சொன்னீங்க, காட்டு. ஆ பாருங்க. நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, குட் குட் ஜாப். என்ன பண்றீங்க? ப்ரூஃபை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனையை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பாக்குறீங்க. ஓகே. சரிங்க அங்கிள், நாங்க கிளம்புறோம். அரவிந்த், மத்தியானம் என்ன ப்ரோக்ராம்? ஏன் அங்கிள்? இல்ல, இன்னொரு ரெண்டு பங்களா பார்த்து வச்சிருக்கேன். அதையும் பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிடலாம். எந்த பங்களாவும் பார்க்க வேண்டாம் அங்கிள். ஓ, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கு நம்ம எல்லாரும் தனியா இருந்துகிட்டு? எல்லாரும் இங்கேயே இந்த வீட்டுல, நீயும் இந்த வீட்லயே. வீட்டு மாப்பிள மாதிரின்னு சொல்றல சந்திரு. சாரி அங்கிள், பத்திரிக்கை சர்க்குலேஷன் நம்பர் ஒன் ஆகி சுயமா நானே வீடு வாங்கி அது வரைக்கும் மாயா என்னோட ஃபிளாட்ல இருக்கட்டும் அங்கிள். அங்கிள், மாயாவுக்கு ஒரு அப்பாவா நீங்க கடமை செஞ்சிருக்கீங்க, செய்வீங்க. நான் ஒரு கணவனா என் கடமை செய்யணும்ல? நீங்க ஆசைப்படுற மாதிரியே ஒரு பெரிய பங்களாவில் அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அக்கா, வா வா ரமேஷ், வா. வாப்பா. சார், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது. என் மேல அக்கறை உள்ள உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருப்பா ரமேஷ். இது கடவுளோட அருளாலையும் உன்னோட திறமையாலையும் கிடைச்சது. இடையில நாங்கெல்லாம் சும்மா. உண்மையா நீ உன் கடமையை செஞ்சேனா அது ஒரு நாள் உன்னை உயரத்துல கொண்டு போய் வைக்கும். மறுபடியும் மாயாக்காவோட கல்யாணம் தள்ளி போனதை நினைச்சாதான் எனக்கும் அருந்ததிக்கும் வருத்தம் சார். எந்த வருத்தமும் வேண்டாம் ரமேஷ். அடுத்த மாசம் 2ஆம் தேதி மாயாவுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். இதை அந்த கடவுளே வந்தாலும் மாத்தி வைக்க முடியாதுன்னு 18ஆம் தேதியை மாத்தி வச்ச ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஜோசியர் சொன்னதால மட்டும் உங்ககிட்ட சொல்ல, நடக்க போறதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். இத எந்த மறைமுக சக்தியும் தடுக்கவே முடியாது. ரமேஷ், 25 வருஷமா இவ மாயா சந்திரசேகரா இருந்தா வர 2ஆம் தேதிக்கு அப்புறம் லைஃப் லாங் மாயா அரவிந்த் ஆக போறா. எஸ், மாயா அரவிந்த். மனு, நீ சொல்றத கேட்கும் போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பெத்த பொண்ணோட கல்யாணம் 2 தடவை தட்டி போனத இந்த தகப்பன் எப்படிதான் தாங்கினோ தெரியலடா. ஒவ்வொரு தடவையும் என் பொண்ண மனக்கோலத்துல பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? தடை ஏற்படும் போதெல்லாம் நான் செத்து பொழைச்சது எனக்கு தான்டா தெரியும். எனக்கே இந்த பாடுனா என் பொண்ணு மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். எனக்கு வலிக்கிறது அவளுக்கு தெரிஞ்சா அது அவளுக்கு வலிக்குமேன்னு நான் மறைக்கிறதும், அவளுக்கு வலிக்கிறது எனக்கு தெரிஞ்சா எனக்கு வலிக்குமேன்னு அவளும் பொய்யான சந்தோஷத்தை காட்டிக்கிட்ட அந்த வலி இருக்கே, அது யாருக்கும் வரக்கூடாது பாலு, யாருக்கும் வரக்கூடாது. அந்த வலிக்கெல்லாம் மருந்தா அரவிந்தன் வந்திருக்காரு. இதுவும் நடக்கலனா அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாதுடா பாலு.
எந்த நேரத்திலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தினமும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். டே பாலு, நீதாண்டா என் ஒரே நண்பன். இந்த கல்யாணத்தை என்னால் நடத்த முடியலனா நீதாண்டா நடத்தணும். நடத்துவேடா, நடத்துவேன்னு சத்தியம் பண்ணா. அடச்சி, என்னடா ஒளரிக்கிட்டு இருக்க? கமான், என்னடா இது? இந்த கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும், சொன்ன மாதிரி நடக்கும். மாயாவுக்கும் அரவிந்துக்கும் நடக்கும். நீ தான் நடத்தி வைப்ப. உன் ஆசீர்வாதத்தோட, உன் பூர்ண சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும்டா. அதுக்கு நான் கேரண்டிடா. தேங்க்ஸ்டா, இது போதும்டா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் எமோஷனல் ஆகி உங்க எல்லாரும் முடியும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். சாரி. சொல்றேன்டா, what you did was quite natural, no problem sir. Na pa kalambra sir. Sari Ramesh, all the best. Okay sir, varanga. Bye. Varan sir, varanga. Sari. Arvind uncle, neenga indha koil la edho sonnara? Aama uncle, na kalambra. Varan uncle, vaama ya. Ah, vare nanga pa. Yeah, varan pa. Bye. Bye ma. Yada abdi relax pandra mari konja neram chess aalama. அம்மா, ஐயா, ரெண்டு காபி போடுங்க சூடா. சரிங்கய்யா. எப்பவும் போல எனக்கு ஸ்ட்ராங்கா, சக்கரை கம்மியா. சரிங்கய்யா. ஓகே, கொண்டு வரங்கய்யா. என்னம்மா ஐயா, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க. ஒண்ணும் இல்ல. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அரவிந்த். பின்ன? இல்லை, மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. சரி, அதான் என்னென்ன சொல்லு. நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேன். அப்பாவுக்கு பொய் சொல்கிறதுனா சுத்தமாகவே பிடிக்காது. நீ கூட அப்படி தானே மாயா? இன்ஃபேக்ட் நானும் அப்படி தான். ஆனால் அப்பாவே பொய் சொல்கிறார் அரவிந்த். என்ன சொல்கிற மாயா? பாலு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணலைன்னு ஏன் அப்பா பொய் சொல்லணும்? என்ன அரவிந்த், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, அவரு மறந்துருப்பாரு. இது எப்படி மறக்க முடியும்? நைட்டு பேசினாரு, காலையில தானே. 1 வீக்கோ, 1 மந்தோ, 1 இயரோ ஆகலையே. இல்லமாயா, அங்கிள் ஒருவேளை நைட் ட்ரிங்க் பண்ணிருந்திருக்கலாம். அரவிந்த், அப்பா குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நம்ம ப்ரூஃப் எடுத்துட்டு கோயில் அர்ச்சனை பண்ணப்போ அங்க பரமேஸ்வரிய பார்த்து பேசினது எல்லாமே அப்பாவுக்கு நேற்று ராத்திரியே தெரியும். நான் ஃபோன்ல பேசினதும் கேட்டாரே, இப்போ அதை பத்தி எதுவுமே பேசல. இந்த ப்ரூஃபை கோயில கொண்டு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன் அரவிந்த் அவர் அப்படி நடந்துக்கிறாரு? என்ன அரவிந்த், பதில் சொல்ல முடியலையா? என்னமாயா பேசுற? அவருக்கு உன்னை விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? அவரு எதையும் பர்பஸா மாத்தி சொல்லணும் இல்ல மறைக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. ஒருவேளை நீ போன்ல பேசினத கேட்டிருக்க மாட்டாரு. நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன், அவர் கேட்டாரு. எங்க அப்பா கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, அவர் அவராவே இல்ல. இத பாரு, சின்ன சின்னதா யதார்த்தமா நடக்கிற விஷயங்களை தூக்கி மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருக்குமோ இல்ல அப்படி இருக்குமோன்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிறது அர்த்தமே இல்லாத விஷயம். லீவ் இட், அங்கிள் எதை பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவார. நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாரு. அப்படிங்கறதுல உனக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா? இல்ல அரவிந்த், நான் அதுக்கு சொல்லல. பாத்தியா, நீ மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வர. மனச போட்டு குழப்பிக்காத. ஒருவேளை அங்கிள் பொய் சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அது நம்ம நல்லதுக்கு தானே? சோ இதை இதோட விட்டுரு. இத மனசுல ஏத்திக்கிட்டு அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ போட்டு குழப்பிக்காத. ஓகேவா? சரி. இது உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தேங்க்யூ சார். வெல்கம், கங்கிராட்ஸ் ரமேஷ். இது ரொம்ப பெரிய கம்பெனி. இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிற சில கம்பெனிகள்ல
இதுவும் ஒண்ணு. தெரியும் சார். உங்களை இங்க நாங்க டேட்டா ப்ராசஸிங் செக்ஷன்ல டீம் லீடரா செலக்ட் பண்ணிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 15 lakhs சாலரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். டீம் லீடருங்கிறதுனால உங்களுக்கு காரு, ஹவுஸ் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்கு. நீங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு மேலையும் போக வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா சார், நான் வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதுன்ற மென்டாலிட்டியோட தான் இருந்தேன். இவ்வளோ பெரிய வேலை, இவ்வளோ பெரிய சம்பளம் நான் நினைச்சு கூட பார்க்கல சார். திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்த கம்பெனி உங்களை தத்துப்புள்ள மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே நல்ல சேலரியோட நல்ல வேலையில இருக்காங்க. உங்க ப்ரொஃபைல பார்த்த உடனே டீம் லீடரா உங்களை செலக்ட் பண்ணிட்டோம். யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. என்னமோ தெரியல, டைரக்டா எங்க பாஸ் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அதனால நீங்க அவரோட நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நல்லபடியா நடந்துக்கணும். நிச்சயமா நடந்துக்குமா சார். நீங்க எதிர்பார்க்கறத விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் சார். ஓகே, இப்ப கிளம்புங்க, நாளையில இருந்து வேலைக்கு வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். வெல்கம். நீங்க சொன்ன மாதிரியே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்துட்டேன். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முத முதல்ல உன் கையில தான் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கேன். இப்படி என்ன இருந்ததி, என்ன யோசிக்கிற? என்னங்க முத முதல்ல வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க? பின்ன வேற யார்கிட்ட கொடுக்கணும்? முதல்ல சாமி படுத்துக்கிட்ட வச்சு கும்பிட்டு அப்புறமா என்கிட்ட கொடுங்க. எனக்கு சாமிக்கு மேல நீ தான் இருக்க. இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது, வாங்க முதல்ல. மெதுவா நட. பரவாயில்லங்க. இப்ப எடுத்து கொடுங்க. என்னோட பழைய கதையை பேசாத. என் அம்மாவுக்கு கீழே இருந்த ரமேஷ வச்சு நீ எட போடாத. ஐயோ இல்லங்க, தனிப்பட்ட முறையில தான் நான் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற தகுதியை வச்சுதான் சொல்றேன். நீங்க இதை விட பெரிய இடத்துக்கு போவீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சம்பளத்தை பார்த்ததும் நீங்க எவ்வளவு பெரிய வேலையில இருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா இருந்ததி, இனிமே எல்லாமே ஏன் நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் ஆயிடும். மாறிடுங்க. தங்கத்தால உன்னை இழைச்சு பார்க்கணும்னு ஆசை. நீ என்ன கேட்டாலும் செய்யணும், உன்னோட ஆசை என்னவா இருந்தாலும் செய்யணுங்கிறதுதான் என்னோட கனவு, லட்சியம் எல்லாமே. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கு தான். ஓ, குழந்தை வரைக்கும் போயிட்டீங்களா? ஆமா, ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையன் சொல்லி ரெண்டு குழந்தைகளை பெத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே செய்யணும். அப்ப பொண்ணுக்கு ஆஸ்தி இல்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, இடஒதுக்கீடு பிரச்சனை இங்க கொண்டு வராதம்மா. 33 இல்ல, பையனுக்கு எவ்வளவோ அதே அளவு பொண்ணுக்கும் சரிசமமா சம்பாதிச்சு செய்வேன், போதுமா? அது நீ ஆசைப்பட்டதையும் தாண்டி உனக்கு எல்லாமே செய்வா இருந்ததி. என்னங்க நீங்க, எனக்குன்னு பெரிய ஆசைலாம் கிடையாது. நீங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டா போதும். காசு பணத்துல என்னங்க இருக்கு? நிறைய இருக்கு இருந்ததி. அது இல்லைன்றதுனால தானே நிறைய பேர் நம்மள ஒரு மாதிரி பார்த்தாங்க. இப்ப அதுவும் நம்ம கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது மத்தவங்களுக்காக இல்லைனாலும் நமக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக நான் நிறைய சம்பாதிச்சு உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன். எனக்கு அது ஒண்ணு போதுங்க, வேற எதுவும் வேணாம். இந்த வார்த்தை சொன்னீங்களே இது மட்டும் போதுங்க. முதல்ல உங்களுடைய சம்பள மேட்டர் மாயாக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம்.
மாயா, ஏகப்பட்ட வேலை இருக்கு மாயா, அதெல்லாம் இப்பவே ஆரம்பிச்சாதான் முடிக்க முடியும். ஆ ஓகே. ஹலோ மாயா. சொல்ல அருந்ததி. மாயா, அவருக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளம். ஓ, ரொம்ப சந்தோஷம் அருந்ததி. சம்பளம் எவ்வளவுன்னு தெரியுமா? 15 லாக்ஸ் பர் ஆனம். காரு வீடு எல்லாம் தராங்க. எல்லாம் என்னுடைய பிளெஸிங் தாண்டி. இதுக்கு மேலேயும் என் தம்பி பெருசா வளருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பேக் போனா இருக்கிற வரைக்கும் நிச்சயமா இது நடக்கும் மாயா. நான் என்ன இருந்தடி பெருசா பண்ணிட்டேன்? ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்ன, இதுக்கு போய் என்ன பெருசா? அப்படிலாம் சொல்லாத மாயா. நீ எப்பவும் எங்க கூட இருக்கணும். நீ எங்க கூட இருந்தீனா நாங்க நல்லா இருப்போம். கண்டிப்பா இருப்பேன்டி. ஈவினிங் வந்து ஒன்னு பாக்குறோம். ஓகேடி, தாராளமா வாங்க. சரியா? ஓகே, பாய். வச்சிடுறேன். என்னாச்சு மாயா?